தலைப்புச் செய்திகள். உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் மறைவு, பிரதமர் நரேந்திர மோடி நேரில் மரியாதை. நாடாளுமன்றத்தில் அலுவல்கள் ஏதும் நடைபெறாத வகையில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அமளியில் ஈடுபடுகின்றன. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். ஆப்கானிஸ்தானிலிருந்த இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உறுதி. மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராகிறார் பிஜேபியின் மூத்த தலைவர் இலகணேசர். தலைவர்கள் வாழ்த்து. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இருப்பிடத்திற்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.